எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்துட்டு யூட்ரஸ் மெடிடேஷன், அதாவது கர்ப்பப்பை மெடிடேஷன். ஸோ இந்த மெடிடேஷன் வந்து எல்லாருமே பண்ணலாம், யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் இந்த மெடிடேஷன் பண்ணலாம், ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பண்ணலாம். ஸோ பிசிஓடி, இரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெடிடேஷன் பண்ணலாம். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான குழந்தை, அப்புறம் ஒரு நல்ல மன வளர்ச்சி மிக்க குழந்தையை வந்து அவங்களுக்கு பிறக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு கர்ப்பப்பை வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ நம்மளோட அம்மா கர்ப்பப்பையிலேருந்து தான் நம்ம வெளியே வந்திருக்கோம். இரண்டு உயிரணுக்கள் சேர்ந்து தான் நம்ம உற்பத்தி ஆகிறோம். ஒரு ஹீட் எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் வர முடியுது. அந்த எனர்ஜி வந்துட்டு நம்ம வளரக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது வந்து நம்ம தாயினுடைய கருவறை, அதுக்கான உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ப்பப்பை. ஸோ இந்த உறுப்பு வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னா அது ரொம்ப அபரிமிதமாக செயல்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து கர்ப்பப்பையின் மீது நம்ம ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நம்ம அதன் மீது கவனத்தை செலுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தானாக சரியாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய நன்றி உணர்வின் காரணமாக, நன்றி உணர்வு அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம், அந்த இடத்துல ஒரு நல்ல சக்தி வந்துட்டு அங்கே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே அன்பு, பாசம், நன்றி உணர்வு, கருணை இதற்கெல்லாம் அபரிமிதமான சக்தி உண்டு. அது வந்து பிரபஞ்சத்தின் மொழியாக கருதப்படும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நம்மளுடைய கர்ப்பப்பையின் மீது கவனத்தை செலுத்தும் போது அபரிமிதமான சக்தி வந்து அந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஆண்கள் வந்துட்டு அந்த கர்ப்பப்பைக்கு ஒரு மரியாதையை செலுத்தணும். எப்பயுமே வந்து பெண்களை பார்த்தா ஆண்கள் வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் செலுத்தணும். அப்போனா தான் அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல எனர்ஜி வந்து கிடைக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க பிறப்பதற்கு காரணமாக இருக்கதும் கர்ப்பப்பை தான். ஸோ அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெண்களை மதிப்பதன் மூலமாக தான் அவங்களால வாழ்க்கையில் உயர்ந்து போக முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கர்ப்பப்பையை ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பிசிஓடி, இரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் வந்துட்டு வயிற்றை சுற்றி ஒரு ஹெவினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தானாக நிவர்த்திக்கப்படும். நம்ம கவனத்தை செலுத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சரி செய்யப்படும். ஸோ பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய உடம்பு. ஸோ கர்ப்பப்பை வந்து ஒரு மனிதன் பிறப்பதற்கு இடமாக இருக்குது. அப்போ அதுவும் ஒரு பஞ்சபூதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான், சூழ்நிலையாக தான் இருக்கும். ஸோ அதுவும் பஞ்சபூதத்தின் திரட்சி தான். அந்த இடத்துல ஒரு மாற்றம் இருந்தால் அது பஞ்சபூதத்தில் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். ஸோ கவனத்தை செலுத்துறது மூலமாகவே நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மெடிடேஷன் பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து நம்ம கர்ப்பப்பை மீது கவனத்தை செலுத்துறது, அதுவும் இந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸில் இது பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் எல்லா நாளும் பண்ண முடியலனாலும் அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணும்போது நிச்சயமாக நிறையா சேஞ்சஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நீங்கள் இதை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒரு நல்ல குழந்தை, நல்ல மன வளர்ச்சி மிக்க குழந்தையை வந்துட்டு உங்களால் பெற்றெடுக்க முடியும். உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த குழந்தைகிட்ட இந்த மெடிடேஷன் மூலமாக. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிசிஓடி, இரெகுலர் பீரியட்ஸ் இது இருக்கிறவங்க வந்து இந்த மெடிடேஷனை கண்டிப்பாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பலன்கள் வந்து நிறைய உண்டு. ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.